ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைனில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணால் ஐஆர்சிடிசியில் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐஆர்சிடிசியில் இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிடுவாங்க. புக் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க. யூஸ் பண்ணாமல் அதுக்கப்புறம் திரும்ப எப்போ நமக்கு தேவை வருதோ, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணுமோ, அந்த டைமில் வந்து நம்ம ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போது வந்து நமக்கு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மறந்துருக்கும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண நம்ம ட்ரை பண்ணாலும், நம்ம நம்மளோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்தனா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டுன்னு வரும். ஸோ புதுசாக நமக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண அந்த பழைய ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நீ உங்களுக்கு மறந்து போன யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு சுவாரஸ்யமான வீடியோ செலவு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐஆர்சிடிசியிலேருந்து அபிசியலாக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் தான் ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன். நீங்கள் உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐஆர்சிடிசி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்களாலே உங்களுக்கு இந்த ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் கேட்கும். அதாவது நம்ம ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ நமக்கு ரெண்டுமே மறந்து போயிருச்சு அப்படின்னா வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா வந்து ரெஜிஸ்டர் யூசர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணி தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நியூவாக எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா வந்து அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்கெட் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்டர் ஐஆர்சிடிசி யூசர் நேம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ இதில் வந்து உங்கள் கையில், அதாவது யூசர் நேம் தெரியும் பாஸ்வேர்டு தான் தெரியாது அப்படின்னா யூசர் நேம் கொடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து உங்களோட இமெயில் ஐடியை கொடுங்க, இல்லைனா மொபைல் நம்பர், மூணில் ஏதாவது ஒன்று வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த கேப்சா, இந்த பாக்ஸில் என்ன இருக்கோ அதே பார்த்து என்டர் கேப்சா அப்படின்னு இருக்கும். இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதும் கீழே நெக்ஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து என்னோட மொபைல் நம்பரை கொடுத்தேன். மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட யூசர் நேம் அண்ட் ஒரு ஓடிபி ரெண்டுமே வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இது நீங்கள் அதில் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களோட மெயில் ஐடிக்கு உங்களோட யூசர் நேம் அண்டு உங்களோட ஓடிபி ரெண்டையுமே வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு மெசேஜ் வரும், அந்த யூசர் நேம் எடுத்து ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா டேப் ஹியர் என்டர் ஐஆர்சிடிசி யூசர் நேம் அப்படின்னு இருக்கும், இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓடிபி, ஒரு ஓடிபி உங்களுக்கு வந்திருக்கும், அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நியூ பாஸ்வேர்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நமக்கு யூசர் நேம் வந்து மெசேஜ் வந்துச்சு. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கிரியேட் பண்ணுறது கேப் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும், இந்த மூணும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டுலேயும் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் இருக்க இதை எடுத்து இதில் என்டர் கேப்சா அப்படிங்கிற இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே சப்மிட் இருக்கும், சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய பேருக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரியாமல் இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து போட்டு விடுறேன். ஸோ கரெக்டாக வந்து பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும், சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆயிரும். ரீசெட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் வரும், இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து யூசர் நேம் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும், பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. ரெண்டையும் என்டர் பண்ணிவிட்டு கீழே கேப்சா இருக்கும், கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேப்சா பட்டன் எல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்ததும் அடுத்து உங்களுக்கு பின் செட் பண்ண சொல்லும். அதாவது எப்போவுமே நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்க நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 4-digit பின் வந்து நமக்கு செட் பண்ண சொல்லும். ஸோ இந்த மாதிரி என்டர் பின், கன்ஃபார்ம் பின் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு 4-digit எம்பின் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா வந்து பயோமெட்ரிக் அதன்டிகேஷன் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இதில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாகவும் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பின் இல்லைனா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இதை எனேபிள் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்துக்கோங்க.
சப்மிட் கொடுத்தது அவ்வளோதாங்க. நம்ம இப்போ வந்து நம்மளோட மறந்து போன ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணி நம்மளோட ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணோம் இல்லை ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே வரும். ஸோ இதுக்கு மேலே நம்ம இதில் வந்து ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது, நார்மல் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது, தக்கால் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் அழகான தெளிவான வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம சேனலில் இருக்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.